மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே மற்றும் அரசு அலுவலர்கள், உதவியாளர்கள், ஊடகவியலாளர்கள் என அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணிவான வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு நூற்றாண்டை கடந்து செல்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தில் பங்கேற்று மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு தந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் என்னை வெற்றி பெற செய்த கந்தரகோட்டை தொகுதி மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா பெருந்தொற்று மனித வாழ்வியலையே புரட்டி போட்டுவிட்டது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் கஜானா காலியாகி தமிழக பொருளாதாரம் நெருக்கடியில் தள்ளப்பட்டது. இந்திய ஒன்றிய அரசு தமிழகத்தை புறக்கணித்து வஞ்சித்து வருகிறது. இத்தகைய நெருக்கடியிலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு எப்படி கடந்து செல்ல போகிறது என்று ஊராரும் உலகோரும் உற்று நோக்கி கவனித்தனர். 100 நாட்களில் அயராத உழைப்பால் பணியாற்றி கொரோனாவை பின்னோக்கி தள்ளியமைக்காகவும் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சவால்களை எதிர்கொள்வோம், வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என அறிவித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுதினமும் உயர்ந்து கொண்டே இருக்கிற பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வுகளை குறைப்பதற்கு ஒன்றிய அரசு எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத நிலையில் கடுமையான நிதி நெருக்கடியிலும் பெட்ரோல் வரியை தமிழக அரசு 3 ரூபாய் குறைத்துள்ளது பாராட்டத்தக்கதாகும். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட டைட்டல் பூங்கா 9 சிப்காட் வளாகங்கள் அறிவிப்பு செய்திருப்பது வரவேற்கக்கூடியது. அதே நேரத்தில் பின்தங்கிய பகுதியாக வான்மலையை நம்பி வாழும் வேலைவாய்ப்பற்று வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று உழைத்து வருகிற பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழில் பூங்கா அமைத்திட வேண்டும் என்று அன்போடு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். அரசு துறையில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு ஓராண்டாக உயர்த்தியதும் வரவேற்கக்கூடியதாகும். அதேபோல் சாதாரண நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவசமாக பயணம் செய்ய அறிவிப்பு செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழக பெண்கள் வாழ்த்துகின்றனர். நெருக்கடியான இந்த நிலையிலும் இல்லத்தரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தமிழக மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவதற்கு தமிழக முதல்வர் முன்வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய GST பங்கீட்டுத் தொகையை வழங்கிட மறுத்து வரும் நிலையில் சட்ட பொருளாதார வல்லுநர்களை கொண்டு கூட்டாட்சி நிதி வடிவம் உருவாக்கப்படும் எனும் புதிய முன்மொழிவு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. மிகுந்த வறுமையில் இருக்கிற விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவதும் 1 நாள் கூலியை 300 ஆக உயர்த்தவும் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்ற அறிவிப்பு பாராட்டத்தக்கதாகும். பேரூராட்சிகளுக்கும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும். அதே சமயத்தில் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 45 நாட்கள் மட்டுமே வேலை கொடுத்தனர். இந்த திட்டத்தின் நோக்கத்தையே சிதைத்து விட்டனர் என்று நான் கருதுகிறேன். ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழகத்தில் தனித்துவமான கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தமிழகமே வரவேற்கிறது. அதற்கு ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து சிறப்படைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். லட்சக்கணக்கான ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வங்கிகளில் பெற்றுள்ள கல்விக் கடனை ரத்து செய்திடவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்திட வேண்டும் என கோருகிறோம். கணினியை நம்புகிற இளைஞர்களை ஊக்கப்படுத்துவது கணினியை நம்புகிற இளைஞர்களுக்கு கழனியை நோக்கி திரும்புகிற முயற்சியாக வெற்றி பெறலாம். அதே நேரத்தில் லட்சக்கணக்கான குத்தகை விவசாயிகள் இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படுகிற போது நிலவரி ரத்து, இன்சூரன்ஸ் மற்றும் குத்தகை வரிபாக்கி தள்ளுபடி இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். இத்தகைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே தள்ளுபடி செய்து சிறப்பித்தார்கள். மீண்டும் இப்போது குத்தகை விவசாயிகள் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் கவனப்படுத்த வேண்டும் என்று கோருகிறோம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட நிதிநிலை அறிக்கையில் அரசு போக்குவரத்து,
மின் ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன தொழிலாளர்கள் நலன் காத்திடவும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமர ஊதியம் வழங்கி பாதுகாத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை அரசு மருத்துவமனைக்கு சீமாங் சென்டர் அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகளை கடந்துவிட்டது. புதிய கட்டிடங்கள் மருத்துவ கட்டமைப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும். கந்தரகோட்டையில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைத்து தர வேண்டும். கந்தரகோட்டை ஊராட்சியை பேரூராட்சியாகவும் கீரனூர் கரம்பகுடி பேரூராட்சிகளை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். விவசாயத்தை பாதுகாத்திட கல்லணை கோட்டத்திலிருந்து கந்தரகோட்டை தொகுதிக்கு தண்ணீர் கொண்டு வர உரிய நீர்வழி தடங்களை உருவாக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் நீராதாரத்தை பெருக்குவதற்கு நாம் அடிப்படையில் கவனம் செலுத்த வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் தண்ணீர் இலவசமாக கிடைக்கிறது, மின்சாரம் இலவசமாக கிடைக்கிறது. அப்படி மின்சாரம் இலவசமாக கிடைக்கிற போது உணவுப் பொருட்களும் உணவு பண்டங்களும் விதைப்பொருட்களும் மானியமாக கிடைக்கிறது. அருகில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் நிலத்தடி நீரை நம்பி மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கொடுத்த இலவச மின்சாரம் இல்லை என்றால் புதுக்கோட்டை மாவட்டமே விவசாயிகள் மிகப்பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். ஆகவே இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இந்த நல்ல திட்டத்தை, மின்சார திட்டத்தை நாம் கொண்டு மீதும் மேலும் இலவச மின்சார திட்டத்தை பாதுகாப்பதோடு எல்லா விவசாயிகளுக்கும் கேட்பு செய்திருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேரள மாநிலத்தைப் போல் மகாராஷ்டிர காடுகளில் குத்தகை சாகுபடி செய்வதற்கு நிலமற்ற ஏழை தொழிலாளர்களுக்கு நீங்கள் அனுமதி வழங்கினால் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.